இன்றைய காலகட்டங்களில் பலரும் மறந்த ஒன்று வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் வெற்றிலை பாக்கு என்பது பல நோய்களை தீர்க்கும் ஒரு அருமருந்து என்பது நம் முன்னோர்களுக்கு தெரிந்திருந்ததால் தான் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் நாம் அதை மறந்து போய்விட்டோம் ஒன்றா இரண்டா எத்தனையோ மருத்துவ பலன்கள் வெற்றிலையில் இருக்கிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்பது மட்டுமல்ல பித்தம் கபம் தொடங்கி ஆண்மை வீரியம் வரை எக்கச்சக்க நோய்களுக்கு தீர்வு தரும் மங்கள நிகழ்ச்சிகளில் இதுவே மணிமகுடம் மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைகளுக்குள் ஒன்று வெற்றிலை மிக சாதாரணமாக கிடைக்கும் இந்த வெற்றிலையை சாப்பிட சொன்னாலே பலர் முகம் சுழிக்கிறார்கள் புகையிலையை சேர்த்து போட்டு வெற்றிலையின் மீதான பெயரை கெடுத்து விட்டது இந்த சமூகம் அதனால்தான் நம்மில் பலர் வெற்றிலையா என்று தலை தெரிக்க ஓடுகிறார்கள் ஆனால் நமது முன்னோர் குறிப்பாக பாட்டிகளின் இடுப்பில் வைத்திருக்கும் சுருக்கு பையில் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பையும் சேர்த்து வைத்திருப்பார்கள் வெற்றிலையின் மருத்துவ குணம் அறிந்து அதை அவ்வப்போது சாப்பிட்டு நலம் பெற்றனர் ஆனால் வெற்றிலையுடன் என்னென்ன பொருட்களை எல்லாமோ சேர்த்து வீடாவாக்கி அதன் மருத்துவ குணத்தையே குன்ற செய்து விட்டார்கள் வெற்றிலைக்கு தாம்பூலம் மெல்லிலை வெள்ளிலை மெல்லடகு தாம்பூலவள்ளி திரையல் நாகவல்லி என வேறு பெயர்கள் உண்டு வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய இது ஒரு வகை கொடிவகை பயிராகும் வெற்றிலையுடன் பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் உண்ட உணவு செரிமானமாவதுடன் உடல் கழிவுகளும் வெளியேறும் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் கபம் வெளியேறும் இன்னும் பல உடல் பிரச்சனைகள் சரியாகும் வாதப்பித்த கோளாறுகள் வராமல் பார்த்து கொள்ளும் இன்றைய சூழலில் வெற்றிலை பற்றி அதிகமாக பேச வேண்டியுள்ளது வெற்றிலையை போதை வஸ்து என்று நினைக்கிறார்கள் வெற்றிலை என்றதும் சிலர் அது தெய்வத்துக்கு எதிரானது என்றும் வேறு சில தவறான கண்ணோட்டத்துடனே பார்க்கிறார்கள் முற்காலங்களில் வெற்றிலை இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்காது திருமணம் சடங்கு கோவில் திருவிழா என எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் வெற்றிலை இடம்பெறும் இன்றைக்கும் கூட சிலர் திருமண அழைப்புதல் கொடுக்கும்போது வெற்றிலை பாக்கு பழம் சேர்த்து கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் போல் தாம்பூலம் தரித்தல் எனும் பழக்கம் இடம்பெற்றிருந்தது முற்காலத்தில் மூன்று வேளையும் வெற்றிலை சாப்பிட்டிருக்கிறார்கள் காலையில் வெற்றிலை சாப்பிடும்போது பாக்கு அதிகம் சேர்த்து சாப்பிட்டால் மதியம் வெயில் அதிகரிக்கும்போது ஏற்படும் பித்தத்தை தடுக்கும் மதிய உணவுக்கு பிறகு சுண்ணாம்பு அதிகம் சேர்த்து சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிடுவதால் உணவில் உள்ள வாதத்தை வாயுவை கட்டுப்படுத்தும் இரவில் வெற்றிலை அதிகம் சேர்த்து சாப்பிட்டால் நெஞ்சில் கவும் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளும் இப்படித்தான் தாம்பூலம் தரித்தல் முறை பின்பற்றப்பட்டு வந்தது சர்க்கரை நோயாளிகள் மற்றும் இதய நோயாளிகளுக்கு செரிமான கோளாறு ஏற்பட்டால் அது வேறு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் குறிப்பாக வாயு கோளாறினால் அவதிப்படுபவர்கள் வெற்றிலை சாப்பிடுவதன் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் இன்றைக்கு நாம் முன்னக்கூடிய பொருந்தாத சில உணவுகளால் கோளாறு ஏற்பட்டு சிலர் மிகவும் அவதிப்படுவதை காண முடிகிறது இதய பகுதியில் வலி என பல அறிகுறிகள் தென்படும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க வேறு சில எளிய மருத்துவங்கள் இருந்தாலும் கூட வெற்றிலை போடுவது நல்ல தீர்வை தரும் தற்போதைய காலகட்டங்களில் இறைச்சி உணவின் நுகர்வு அதிகரித்து வருவதால் வெற்றிலை உண்பதை வழக்கமாக்கிக் கொள்வது நல்லது வெற்றிலை பாக்கு இல்லாவிட்டாலும் வெற்றிலையுடன் மிளகு சேர்த்து சாப்பிடலாம் பூச்சிக்கடி கானாக்கடி விஷக்கடி தோலில் அலர்ஜி அரிப்பு மற்றும் தோல் தொடர்பான நோய்களில் இருந்து விடுபட இரண்டு வெற்றிலையுடன் ஐந்து மிளகு சிறிதுக்கள் உப்பு சேர்த்து மென்று சாப்பிட்டால் நலம் பெறலாம் வெற்றிலையை பயன்படுத்தும் போது அதன் காம்பினை நீக்கி பயன்படுத்துவது நல்லது இஞ்சியின் தோளினை புறவிஷம் என்றும் கடுக்காயின் விதையை அகவிஷம் என்பார்கள் அதை போல வெற்றிலையின் அதன் காம்பு பகுதியை சொல்லலாம் மேலும் வெற்றிலையை மீள்பவர்கள் எடுத்தவுடன் அதன் சாற்றை விழுங்கக்கூடாது நன்றாக கடித்து கூழாக்கியதும் முதல் இரண்டு உமல் நீரினை தொப்பிவிட வேண்டும் அதன் பிறகே அதன் சாற்றை விழுங்க வேண்டும் முதல் நீர் நஞ்சு என்றும் இரண்டாவது பித்த சூற்றினை அதிகரிக்கும் என்றும் மூன்றாவது அமுதம் என்றும் நான்காவது இனிக்கும் என்றும் கூறுவார்கள் வெற்றிலையை இப்படி உணவுக்கு பிறகு சாப்பிடுவதை தவிர ரசமாகவும் பஜ்ஜியாகவும் சட்னியாகவும் தயாரித்து சாப்பிடலாம் வெற்றிலை குழம்பு கூட செய்து சாப்பிடுகிறார்கள் தலைவலி வரும்போது வெற்றிலை சாற்றுடன் கற்பூரம் சேர்த்து குழைத்து நெற்றியில் தடவினால் வழி நீங்கும் அதே போல நூறு மில்லி தேங்காய் எண்ணெயுடன் ஐந்து வெற்றிலை சேர்த்து காய்ச்சி படை சொறி சிறங்கு உள்ள இடங்களில் தடவினால் நிவாரணம் பெறலாம் தாய்ப்பால் சுரக்காத பெண்கள் வெற்றிலையை தனலில் வாட்டி மார்பில் வைத்து கட்டினால் பால் சுரக்கும் இறைப்பு மற்றும் மூச்சு திணறலால் அவதிப்படுபவர்கள் முற்றிய வெற்றிலை சாறு இரண்டு அவுன்ஸ் எடுத்து அதனுடன் மூன்று மிளகு அதே அளவு சுக்குப்புழி தேன் சேர்த்து சாப்பிட்டால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஆண்மை குறைவு உள்ளவர்கள் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்புடன் ஜாதிக்காய் சேர்த்து சாப்பிட்டால் பலன் கிடைக்கும் இரண்டு வெற்றிலையுடன் பாக்கு சுண்ணாம்பு சேர்ப்பதுடன் ஜாதிக்காய் மற்றும் ஜாதி பத்திரி தலா ஒரு அரிசி எடை கஸ்தூரி ஒரு கடுகு அளவு ஏலக்காய் ஒன்று லவங்கம் ஒன்று பாதாம் பருப்பு மற்றும் முந்திரி தலா அரை பருப்பு உலர் திராட்சை நான்கு குல்கந்து சேர்த்து இரவு உணவுக்கு பிறகு சாப்பிட்டு வந்தால் வெற்றிலை போடும் போது துளசி வேரினை ஒரு சிட்டிகை அளவு சேர்த்து கொண்டாலும் ஆண்மை குறைவு நீங்கும் ஏலக்காய் கிராம்பு சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் வாயில் கிருமிகள் சேராமல் பார்த்து கொள்ளும் இன்றைக்கு சிலர் வெற்றிலை போடுவதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி இருக்கிறார்கள் வெற்றிலையுடன் கடலை மிட்டாய் சேர்த்து சாப்பிடுகிறார்கள் இப்படி சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று உணவியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் எது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் மக்கள் வெற்றிலையை சாப்பிட்டால் பலன்கள் கிடைக்கும் மறைந்து போன நாம் மறந்து போன நம் முன்னோர்களின் பழக்கத்தை உயிர்ப்பித்து பயன்பெறுவோம்